ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தான் ஹோண்டா ஹார்நட் டூ பாயிண்ட் டோவோட லைவ் டிஜிட்டல் லான்ச் சென்னையில் இருக்க தீதார் மோட்டர்ஸில் நடந்துச்சு நம்மளும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம ஹார்னட் டூ பாயிண்டோட டீடெயில்டு வாக்கரவுன் வீடியோ பார்த்துடலாம் வண்டியோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம் வாங்க வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான டிசைன் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த யூஎஸ்டி ஃபோக்ஸில் கோல்டன் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ஸ்பிளிட் செட் கொடுத்துருக்காங்க வண்டியை இன்னும் ஸ்போர்ட்டியாகுது ஒரு நல்ல அட்ராக்டிவான லுக்கை கொடுக்குது ஹார்னட் டூ மொத்தம் நாலு கலர்ஸில் வருது ஹார்னட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ கலர் இருக்குது பிளாக் கலர் இருக்குது ரெட் கலர் இருக்குது அண்ட் கிரே கலர் இருக்குது ஸோ நாலு வேரியண்ட் ஆப்ஷன்ஸில் வருது வண்டியோட ஹெட் லம்ப் செடப் பொறுத்த வரைக்கும் ஒரு எல்இடி ஹெட் யூனிட் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல அட்ராக்டிவான எல்இடி யூனிட்டா தான் இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் எல்இடி செட்டப்போட வருது ஹார்னர் டூ பாயிண்ட் ஓ எல்இடி ஹெட்லம் எல்இடி light அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் cluster பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் எல்சிடி யூனிட் கொடுத்துருக்காங்க நிறைய details இருக்கு gear position indicator இருக்கு odometer, speedometer, tachometer, trip meters எல்லாமே இருக்கு அப்புறம் அந்த instrument cluster வந்து brightness adjust பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ reviewல வந்து அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற நம்ம செக் பண்ணிடலாம் அப்புறம் ஹார்னட் டூ பாயிண்ட் ஓ ஹசட் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க ஹார்னட் ஒன் சிக்ஸ்டி ஆயரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஹார்னட் டூ பாயிண்ட் ஓ ஹசட் சுவிச் கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ஜின் கில் ஸ்விட்சோட வருது ஹார்னட் டூ பாயிண்ட் ஓ ஹார்னட் டூ பாயிண்டோட என்ஜின் செட் பொறுத்த வரைக்கும் வண்டியை பவர் பண்ணுறது ஒரு ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல் டூ வெல் என்ஜின் பவர் அண்ட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் செவன்டீன் பாயிண்ட் டூ செவன் பிஎஸ் டார்க் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் நியூட்ரன் மீட்டர்ஸ் டார்க் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஆறு வந்துடுது ஸோ வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்து பெட்டராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் வண்டியில் வந்து ஹோண்டாவோட ப்ரோக்ராம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க கியர் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸோடு வருது சிக்ஸ் ஸ்பீட் கொடுத்துருந்தா இன்னும் செமையாக இருக்கும் கிளட்சை பொறுத்தவரைக்கும் நார்மல் கிளச் தான் ஸ்லிப்பர் கிளச் இல்லை வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஷோவா பிராண்டட் ஃபார்ட்டி ஒன் எம்எம் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கோல் கலர் பிளேட்டிங் கொடுத்தது வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்குது ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் மோனோஷாக்ல வருது ஃப்ரண்ட் டயரை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்டீன் இன்ச் ஹண்ட்ரட் அண்ட் டென் பை செவன்ட்டி ரியரில் வந்து ஒரு செவன்டீன் இன்ச் ஒன் ஃபார்ட்டி பை செவன்ட்டி செக்ஷன் கொடுத்துருக்காங்க ரேடியல் டயர்ஸ் இல்லை நார்மல் டயர்ஸ் தான் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டூ செவன்டி சிக்ஸ் எம்எம் பெட்டல் டிஸ்க் செடப் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து ஒரு டூ டுவெண்ட்டி எம்எம் பெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே நெசின் கேலிப்பஸோடு தான் வருது ஹார்நட் டூ பாயிண்ட் டோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் யூனிடில் வருது ஒரு டுவல் சேனல் ஏபிஎஸ் யூனிட் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் செமையாக இருக்கும் ஏன்னா பிரேக்கிங் கான்ஃபிடென்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் வண்டியோட ஃபியூல் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெல் லிட்டர் ஃப்யூவல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் கேஎம்பிஎல் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு வந்து ரிவ்யூ அன்றைக்கி மைலேஜ் டெஸ்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன் ஹார்னட் டூ பாயிண்ட் எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஷார்ட்டான எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க ஹார்னட் ஒன் சிக்ஸ்டி ஆரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல பிளாக் டவுட்டான செட்டப்பாக இருக்குது ஸோ பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது ஹார்னட் டூ பாயிண்ட் ஓ பொறுத்த வரைக்கும் ஹோண்டா சைட்லேருந்து நல்ல விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ரைட் ரிவ்யூவில் வந்து ஹார்னட் ஒன் சிக்ஸ்டி ஆரோட ஹார்னட் டூ பாயிண்ட் ஓ வந்து ஒரு நல்ல அப்கிரேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வண்டியோட ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஆன்ரோ சென்னை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரைஸிங்க்கு கண்டிப்பாக இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன ஒன்று டுவெல்ஸ் அண்ட் ஏபிஎஸ் யூனிட் கொடுத்துருந்தா இன்னும் செமையாக இருக்கும் ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நிறையா பைக்ஸ் கூட ஹார்னர் டூ பாயிண்ட் ஓ கம்ப்ளீட் பண்ணுது எம்டி ஒன் ஃபைவ் இருக்குது அப்பாச்சே டூ ஹண்ட்ரட் இருக்குது எம்டி ஒன் ஃபைவ் சொல்ல போனால் இதோட டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு அப்பாச்சே டூ ஹண்ட்ரட் வந்து சேம் பிரைஸ் தான் என்னோடய ரைட் ரிவியூ பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக இந்த வீக்கெண்ட் நான் அப்லோட் பண்ணிடுவேன் இன்னும் ஆர்டிஓ அப்ரூவல் வரல இந்த வீக்கெண்ட்குள்ளே வந்துடும் ஸோ நான் ரைட் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹார்னர் டூ பாயிண்ட் ஓ எப்படி இருக்குது வண்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் சிட்டி ஹேண்டிலிங் ஹைவே ஹேண்ட்லிங் எல்லாத்தையும் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த பைக் வேல்யூ ஃபார் மணியா அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ ரிவ்யூக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்னர் டூ பாயிண்ட் டூ பார்த்தின ஒரு வாக்குரன் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்